வெல்கம் டு ஹுமை சேனல் ஜீரோ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, சபரிமலைக்கு பெண்கள் போகலாமா, இதை பற்றி பார்க்கலாம். இதை பற்றி திருவள்ளுவர், சிவவாக்கியர் இவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஐயப்பன் கதையை பார்த்துலாம் ஷார்ட்டாக. ஐயப்பன் வந்து பெருமாளுக்கும் விஷ்ணுக்கும் சிவனுக்கும் பிறக்கிறாரு. விஷ்ணு வந்து மோகினி அவதாரம் எடுத்து அவரக்கரை கொள்ளும் போது, அப்போ அந்த டைமில் வந்து சிவன் வந்து மோகினியை பார்த்து கலந்து ஐயப்பன் பிறக்கிறாங்க. அவங்கள வந்து காட்டில் விட்டு போயிடுறாங்க. அந்த டைமில் ஒரு ராஜா எடுத்து அவரை வளர்க்குறாரு. அந்த ராஜாவுக்கு இன்னும் மனைவிக்கு வந்து வயிற்று வலி வரப்ப புளிப்பால் கேட்குறாங்க. அந்த டைமில் வந்து காட்டுக்கு சேர்ந்து புளிப்பால் எடுத்துகிட்டு வராங்க. அந்த டைமில் வந்து மகிஷாசியை கொள்கிறாங்க. அதுக்காக தான் அவங்க ஐயப்பன் வராரு, கொன்னுறாரு. கொண்டுட்டு வந்த பிறகு அதுக்கப்புறம் அவர் வந்து சந்நியாசம், அதாவது தவ வாழ்க்கைக்கு மலைக்கு சென்று தவ வாழ்க்கையை மேற்புரிதார். தவ வாழ்க்கையிலே இருக்கார், எல்லாத்தையும் அடக்கி. அதனால் அவர் உட்காந்துருக்க சிட்டிங் வந்து ஒரு மார்க்கும் கட்டின மாரி இருக்கும், அதாவது எல்லாத்தையும் அடக்கி அவர் இருக்கிறதுனால. இது இந்த காரணம் அதனால தான் 48 நாள் அவருக்கு விரதம் எடுத்து இங்கேருந்து போவாங்க, எல்லா தடைகளும் தாண்டி போவாங்க. இது வந்து இந்திரியத்தை அடக்கிறதுக்காக, கஷ்டங்களையும் இதையும் எல்லாத்தையும் இது பண்ணுறதுக்காக. இதுமாரி நம்ம போகும்போது என்ன ஆகும்னா, நிறைய நன்மைகள் இந்திரியத்தை அடக்கிறதுனாலே நிறைய நன்மைகள், அது 48 நாள் முழுமை பெறும் பொழுது அதிக நன்மைகள் நடக்கும். அதாவது இதை நம்ம கடவுள்னு பார்க்க தேவையில்ல, இந்திரியத்தை நம்ம ஒரு இந்த மண்டலம் அந்த 48 நாள் அந்த இது நடக்கும் பொழுது நமக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கும். அதுக்காக ஒரு வழிமுறைகள் வந்து கதைகளாக ஏற்படுத்தி ஒன்று வச்சுருக்காங்க முன்னோர்கள். இந்த கதைகளை பார்த்திங்கன்னா, ஏன் ஆண்கள் மட்டும் அப்போ போனாங்க? ஆண்கள் மட்டும் அப்போ போனாங்கன்னா, திருவள்ளுவர் வழக்கம் ஒன்று சொல்வார், தெய்வம் தொழால் கொழுநன் தொழு தொழுவால் பெய்யன பெய்யும் மழை. தெய்வத்தை தொழாமல் கணவனையே தொழுது கணவனை கதி என்று அவளுக்கான எல்லா வேலையும் செஞ்சிருக்கவன் பக்தினியாக இருக்கிறவ மழை பெய்யினா பெய்யும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். இன்னொரு குரலில் ஒன்று சொல்வார், என்னென்னா, பெற்றார் பெரின் பெறுவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பு புத்தெளிர் வாழும் உலகு அப்படின்னு சொல்வார் திருவள்ளுவர். என்ன சொல்ல வர்றாருனா, இதில் கணவனுக்கான எல்லா வேலையும் செஞ்சு அவங்களாம் பணி விடைகள் செஞ்சு மொத்தமாக வாழ்கிறவ பெண் வந்து அடைய போகிற இது வந்து தேவர்கள் அடையும் இதுக்கு ஒப்பானது, அதாவது முக்தின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் வந்து ஆண்கள் தான் இதுக்காக முக்திக்காக வெளியே போவாங்க. வெளியே போயிட்டு முக்தி, அதாவது வெளியே போயிட்டுனா தவம் இருந்து வெளியே போய் எல்லாத்தையும் அடக்கி இது மாதிரி தவம் மேற்கொண்டு சாதனங்கள் மூலமாக தவம் மேற்கொண்டு முக்தி அடைவாங்க. ஆனால் பெண்களுக்கு அப்படி கிடையாது, அப்படி சொல்லப்பட்டதில்லை. பெண்களுக்கு வந்து குடும்பத்தில் இருந்தாவே போதும், அவங்க அவங்களோட கடமைகளை செஞ்ச இந்த கடமைகளை அவங்க செஞ்சாவே, கணவனை தொழுது இந்த கடமைகளை செஞ்சாவே அவங்க முக்தி பெற முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இவங்களுக்கு அப்படி கிடையாது, ஆனால் ஆண்களுக்கு அப்படி இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. ஓகே, நம்ம இதை பார்த்துட்டோம். அதாவது தெய்வத்தை தொழாமல் கணவனையே தொழுது எல்லா இடத்துல இருக்கலாம் அப்படின்னு, இது வந்து கல்யாண பண்ண பெண்கள். ஓகே, இன்னொரு இதில் இன்னொரு கேள்வி எழும், கல்யாண பெண்களுக்கு இதெல்லாம் சொல்லிட்டாங்க, ஓகே கல்யாணம் பண்ணாமல் பெண்கள் இதுமாரி போகணுன்னு ஆசைப்பட்டால் என்ன பண்ணலாம், அதை பற்றி எனக்கு ஆன்சர் எனக்கு தெரியல அதுக்கு. இன்னொன்று சொல்லணுன்னா, சிவவாக்கியர் அவர் என்ன சொல்கிறாரு, அதாவது இன்னொன்று சொல்லுவாங்க, பெண்கள் வந்து மாதவிடாய் காலத்தில் போகக்கூடாது, மாதவிலக்கு காலத்தில் போகக்கூடாது, அதனால் மாதவிலக்கு வரதுனால அவங்க ஒன்றும் தூய்மை இல்லாதவங்க அதனால் போகக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படின்னு ஒன்றும் இல்லை, அது வந்து சிவவாக்கியர் அழகாக சொல்லுவார். என்னென்னா, தூய்மை என்றுள்ளே துவண்டு அழகும் ஏழைகால் தூய்மையான பெண் இருக்க தூய்மை போனது எவ்விடம் ஆமை போல மூழ்கி வந்து அநேக வேதம் ஓதிரீர் வேதகங்கள் சேர்ந்து சொற்குருக்களானது ஒரு அந்த லைன் வரும். அதில் அவர் என்ன சொல்கிறார்னா, தூய்மைன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்களே, தூய்மையான பெண் இருக்கும் உனக்குள்ளே இருக்க அந்த வாழைப்பெண், அந்த பெண் சக்தி, அந்த சக்தியானது உனக்குள்ளே இருக்கும்போது தூய்மை எங்கே தான் போவோம் அப்படின்னு சொல்கிறாரு. தூய்மை உனக்குள்ளே தான் இருக்கும், நீங்கள் தூய்மை போடுறதுன்னு ஆமை போல் தலையை உள்ளே எடுத்து தண்ணியில் வந்து தலையை முக்கிட்டு தூய்மை போயிடுச்சுன்னு சொல்கிறியே, வேதங்கள்லாம் அந்த சொற்குருக்கள் வேதங்கள் உருவாக்கின சொற்கள் சொல்கிறாங்களே இவங்களாம் பண்ணுறாங்களே அதெல்லாம் கிடையாது, உனக்குள்ளேயே தூய்மை தான் இருக்குது, நீ ஒன்றும் மாசுபடலை அப்படின்னு அவர் சொல்கிறார். இன்னொரு பாட்டில் அவர் சொல்வார் என்னென்னா,
அறிநீள் கிடந்தபோது அன்று தூய்மை என்கிறீர், துறை அறிந்து நீ பிறந்து அன்று தூய்மை என்கிறீர், பறையறிந்து நீர் பிறந்தபோது அன்று தூய்மை என்கிறீர், புறையில்லாத ஈசனோடு பொருந்துமாறு தெங்கனே அப்படின்னு வரும் அந்த பாட்டு. என்ன இதில் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து மாதவிளக்குனால மாதவிடாய் காலத்தில் பெண்களை ஒரு அறையில் பூட்டி தள்ளி வச்சுட்டா அது தூய்மை என்ன நீங்கள் சொல்கிறீங்க, பறையறிந்து அந்த இதுவோட நீங்கள் பிறக்கும் பொழுது அன்று தூய்மைன்னு சொல்கிறீங்க, அவங்க குளிச்ச அறையில் இதில் குளிக்காம வேறு இடத்துல குளித்தா தூய்மைன்னு சொல்கிறீங்க, இது புறையில்லாத ஈசனோடு பொருந்துமாறு, இது மாதிரி புறை இந்த எண்ணங்கள்லாம் இல்லாத ஈசனோடு, அதை உடம்பில் இருக்க நம்ம உடம்பே ஈசன், அதாவது ஃபுல்லாகவே அகத்தை பற்றியே இருக்கும், நம்ம ஈசன் நமக்குள்ளே இருக்கார், அவர் வந்து அவர் உருவாக்கின எல்லாமே நீங்கள் எப்படி அசுத்தம் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, இதுமாரி நீங்கள் எண்ணிங்கன்னா உங்கள் ஈசனை அதாவது உள்ளே இருக்க கடவுளை நமக்குள்ளே இருக்க கடவுளை நீங்களே ஒதுக்குற மாதிரி ஆகிடுமே, ஒதுக்குற மாதிரி ஆகிடுமே, இவங்களோட நீங்கள் எப்படி பொருந்துவீங்க, கடவுளோட நீங்கள் எப்படி பொருந்துவீங்கன்னு அவர் கேட்குறாரு. எல்லாமே கடவுள் எல்லாமே உனக்குள்ளே இருக்குது, எல்லாமே கடவுளாகவே இருக்குது, நீ எப்படி இதுமாரி சொல்லுவ அப்படின்னு அவர் சொல்கிறார். இன்னொரு பாட்டில் கூட சொல்லுவார், ஓதுகின்ற வேதம் எச்சில் உள்ள மந்தி ரங்கள் எச்சில், போதகங்கள் ஆனதெச்சில் பூதகங்கள் ஏழும் எச்சில், மதியும் எச்சில் ஒளியும் எச்சில் ஏதும் எச்சில் இல்லை இல்லை அப்படின்னு வருவார். மாதிருந்த விந்து எச்சில் அப்படிலாம் வரும் அந்த பாட்டு. இதில் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து எதில் எச்சில் இல்லை, நீயும் மாதும் கலந்த மோதி எச்சில்னால தான் எல்லாமே உருவாகுது, ஒளியும் எச்சில் வதியும் எச்சில் மதியும் எச்சில் எல்லாமே எச்சில் தான், எல்லாமே எச்சில் தான், வேதம் ஓதுகின்ற வேதம் கூட எச்சில் தான், வேதம் ஓதும் போது கூட அந்த எச்சில் பட்டு தான் அந்த வேதம் வெளியே போகுதுன்னு அவர் சொல்கிறாரு. எதில் தான் எச்சில் இல்லை, இது எச்சில் வந்து எல்லாமே எச்சில் தான், நீ அந்த எச்சிலை பார்க்காத, அந்த எச்சில் கிடையாது, நீ அந்த எச்சில் நினைக்காத அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சிவவாக்கியர் சொல்கிறார் எதுவுமே எச்சில் கிடையாது, இந்த ஒரு காரணத்துக்காக அவங்க விளக்கி வைக்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு சிவவாக்கியர் சொல்கிறாரு. அதாவது உரை இல்லாத ஈசனோடு பொருந்துமாறு தெங்கனே அப்படி கேட்குறாரு அவர். குற்றமே இல்லாத ஈசனோடு நீ எப்படி பொருந்துவ, நீ இது மாதிரி பார்த்தனா நீ எப்படி, ஈசன்றது ஒரு பொது ஒரு கடவுளை பொதுவாக குறிக்கிற பெயர், நீங்கள் வந்து சமயம் அந்த இதில் பார்க்கக்கூடாது, இதை இது வந்து பொதுவாக குறிக்கிற பெயர் ஈசன்றது, இது மாதிரி நீங்கள் ஏன் பார்க்குறீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. இது மாதிரி நம்ம பார்த்தா நான் வந்து இதுக்கு போகலாமா போகணாமான்னு நான் சொல்ல விரும்பல, அதாவது ஆன்சர் நீங்களே இதில் எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.